முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவுமான வைத்தியலிங்கத்திற்கு சொந்தமான 6 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கோகுல். கோகுல், இந்த சோதனை என்பது மேலும் விரிவடைவதற்கு வாய்ப்பிருக்கிறதா? எவ்வளவு நேரத்திற்கு இந்த சோதனை நடக்க வாய்ப்புள்ளது? முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்துக்கு சொந்தமான இடங்கள்ல அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக 2011 மற்றும் 16 ஆண்டு அப்போது அதிமுக ஆட்சியில வைத்தியலிங்கம் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார். வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது பெருங்குளத்தூர்ல ஸ்ரீராம் தனியார் கட்டுமான நிறுவனம் அங்க ஒரு பெரிய அளவிலான ஒரு ப்ராஜெக்ட் கட்டடத்தை பணிக்காக திட்ட அனுமதிக்காக வைத்தியலிங்கம் 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. வைத்தியலிங்கம் மற்றும் அவருடைய மகன்கள் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஸ்ரீராம் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 28 கோடி ரூபாய் பணம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்து இவர்கள் மகன்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக இந்த பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையை காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வர்றாங்க. மொத்தம் 6 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. வைத்தியலிங்கம் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதால் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கத்துக்கு சொந்தமான அறையிலையும் காலை முதலே இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த பர்கித் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்திலையும் காலை முதலே இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் சிட்பண்ட் நிறுவனத்திலையும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வைத்தியலிங்கத்துடைய வீடு சொந்த ஊரான உரத்தநாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலையும் காலை முதலே 11 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீராம் நிறுவனத்துடைய சிஓ இருக்கக்கூடிய கோட்டீஸ்வரியுடைய வீடு வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கிறது. அந்த வீட்டிலையும் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. மதுராவில் திருவேற்காடு பகுதியில் ரவிச்சந்திரன் என்ற ஸ்ரீராம் நிறுவனத்தில் பணிபெறக்கூடிய ஒரு அதிகாரியுடைய இல்லத்திலையும் காலை முதலே சோதனையாடு நடத்தப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 6 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில் முக்கியமாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே இந்த 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த பணம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்து இவர்கள் மகன்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு இந்த பணம் சென்றிருப்பதாகவும் அது தொடர்புடைய ஆவணங்களை வைத்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே இந்த சோதனை நடத்தி வருவதாக தகவல் இருக்கிறது. அபிநயா, முன்னாள் அமைச்சரும் தற்போதைய ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவுமான வைத்தியலிங்கம் தொடர்புடைய இடங்களில் நடக்கக்கூடிய சோதனையின் அடிப்படை காரணம் என்ன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். தொடர்ந்து